ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சோமாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம். இந்த பவுலில் கால் கிலோ அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்குவோம். தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் நெய், இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டோம். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுரும். கடாயை நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கப்பு ரவா வறுத்தெடுத்துக்குவோம். லோ ஃப்ளேமே வருங்க, ஹை ஃப்ளேம் வறுத்தினா நம்ம கருகி போய்டும். நல்லா அந்த ரவாவோட வாசம் வருது. இப்போ நம்ம இந்த ரவாவை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு வச்சுருக்கேன், அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இதே கடாயில் வச்சுருக்க ஒரு கப்பு தேங்காய் தூள் ஆட் பண்ணிடுவோம். இது நல்லா பொன்னிதான் வறுத்தெடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமும் வறுத்துடுங்க, அப்போதான் உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும். பாருங்க, நல்லா பொன்னிதான் வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 50 கிராம் சுகரு, 3 ஏலக்காயும் சுகரையும் நல்லா பவுலர் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம். இது கூட நான் வச்சுருக்க 50 கிராம் பொட்டுக்கடலை, அதையும் குறகுறப்பாக அரைச்சிருந்தாங்க. இது மாதிரி குறகுறன்னு அரைச்சிருந்தாங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இது மாதிரி குறகுறப்பாக இருந்தால் போதும். சோமாஸ் உள்ளே வைக்கிற பூரணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அங்கே இதுக்கு வறுத்து வச்சிருந்தோம்ல 50 கிராம் ரவா, அதை ஆட் பண்ணிடுவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் பொரிச்ச எள்ளு, நல்லா வதக்கி வச்சிருந்த தேங்காய் துருவல், நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த ஜீனி, ஏலக்காய், அப்புறம் பொட்டுக்கடலை இதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம ஊற வச்சுருந்த மைதா மாவை சின்ன சின்ன பாலாக உருட்டி சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்ன சின்ன பாலாக உருட்டிங்க. இது மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பாலத்தெல்லாம் சின்ன சின்னதாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக டஸ்டிங் பண்ணிங்க, நல்லா மெலிசாக தேய்க்கணும், ரொம்ப அழுத்தமாக தேய்க்கக்கூடாது. இதுமாரி தின் லேயரை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு பால்ஸையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அங்கே நல்லா பூரி மாதிரி நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். உள்ளே எப்படி ஸ்டஃபிங் வைக்கிறதுன்னு பாருங்க. இப்போ நம்ம சோமாஸ் மோல்டு எப்படி சோமாஸ் செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு லேயர் அப்படியே வச்சுட்டு ஃபுல்லப் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் கொஞ்சம் உள்ளே அமுக்கி விட்டுட்டு, இது நல்லா உள்ளே அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டு நம்ம வச்சுருக்க பூரணத்தில் ஒரு கரண்டி இந்த பள்ளத்தில் வைக்கணும். பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு இந்த சைடில் தண்ணி தொட்டி லைட்டை தடவுங்க, ஏன்னா அப்போ நல்லா ஒட்டிக்கும், இல்லாட்டி ஒட்டாது. ரெண்டு பக்கமும் நல்லா தண்ணி தொட்டி தடவிடுங்க. தடவிட்டு இந்த பகுதியை அப்படியே இது மேலே வச்சு மூடிடுங்க. மூடி நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த சைடில் உள்ள எக்ஸஸ் எல்லாம் அழகாக ரிமூவ் பண்ணிடுவோம். இதை தனியாக பிசைஞ்சு மடி சின்ன சின்ன பூரியாக ஒட்டிக்கலாம். நல்லா அமுக்கிட்டு பாருங்கள், அழகாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுறது அழகாக வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்துக்கொண்டு தான். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சோமாசை பொறிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே பொரிச்சுடுங்க, அப்போ ஈவனாக குக் ஆகும். ஒவ்வொரு சைடாக திருப்பி விடலாம். இந்த
நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌனிஷ் வரட்டும், நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள் எல்லா சோமாசும் பொறிச்சு எடுத்துட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.